வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா சார், இப்போ தமிழ் சினிமா பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலமாக கமர்ஷியல் படங்களால் வசூல் வந்து நிறைய வாரி குவிச்சிட்டு இருந்துச்சு. இப்போது ரீரிலீஸுக்கு வர்ற ஒரு கலெக்ஷன்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய புது ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுக்கு பெருசாக வர்றதில்லை. தமிழ் சினிமா ஏன் இப்படி ஆகிட்டு இருக்கு, என்ன எனக்கு தமிழ் சினிமாவில் அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கற்பனை வறட்சி தான். சொல்லப்போனால் எப்பயுமே ஒரு படம் வெற்றி அடைது அப்படின்னா அதற்கு ஸ்டார் காஸ்டிங் மற்ற விஷயங்கள் எல்லாம் காரணமாக இருந்தாலும் அந்த கண்டென்ட் நல்லா இருக்கணும். அந்த கதை, திரைக்கதை, இதுதான் தமிழ் சினிமாவில் உலக சினிமாக்களுடைய வெற்றிக்கே காரணமான ஒரு விஷயம். அது சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ரீரிலீஸ் படங்கள் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மொக்க படங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது இப்போ ஆடியன்ஸே ஒரு மாதிரி விரக்தியில் இருப்பாங்க. என்னடா அது, நம்ம எதிர்பார்க்கிற படம் ஒன்றும் வரவே மாட்டேங்குதுங்கும்போது கில்லி மாதிரி ஒரு படம் கொண்டாடுறாங்க. அந்த படத்தை வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸான வெப் சீரிஸ் கண்டென்ட்ஸ்க்கெலாம் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. சீரியஸான படங்களுக்கு கூட ஒரு சில வரவேற்புகள் இருக்கக்கூடிய நிலையில் கமர்ஷியல் படங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஒரு சோபிக்கலை அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. இதுக்கு முக்கியமான காரணங்களாக என்னவாக இருக்கும் சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்னால் என்ன அப்படிங்கிற புரிதல் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கே இல்லை அப்படிங்கிறது தான். பொதுவாக இயக்குநர்களை தான் நம்ம எடுத்துக்கணும், தயாரிப்பாளர்களை எடுத்துக்கணும். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5 பாட்டு, 4 ஃபைட்டு, ஹீரோவுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங்கு, இடையில ஒரு காமெடி ட்ராக்கு, ஸோ இதுதான் கமர்ஷியல் அப்படிங்கிற ஒரு புரிதலில் அவங்க இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது. என்னடா எப்போ பார்த்தாலும் இதுதானா, இதை தாண்டி இவங்களால் சிந்திக்க முடியாதாங்கிற ஒரு கேள்வி வரும்போது இந்த மாதிரி படங்கள்லாம் தோல்வியடையுது. நீங்கள் அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அப்பப்போ தலை தூக்குறது தொடர்ச்சியாக ஒரு சிலர் இருக்குது. இப்போ நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா விஷாலாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், இவங்களை வச்சு அடுத்தடுத்த படங்கள் பண்ணக்கூடிய தயாரிப்பு நிறுவனும் சரி இயக்குநர்களும் சரி, நீங்கள் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களை வந்து அணுகுங்க, எங்ககிட்ட கலந்தாலோசித்ததுக்கப்புறமா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமான ரெட் கார்டை நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை ஏன் இந்த விஷயம் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வருது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இவர்கள் குறிப்பிடுகிற அவங்கள படம் அவங்கள வச்சு படம் எடுப்பதற்கு முன்பு எங்களை அணுகவும் என்று சொல்வதே ரெட் கார்டு தான். இப்போ ஒருத்தருடைய தொழில் சுதந்திரத்தை முடக்குவதும் தடுப்பதும் சட்டவிரோதம். ஏன்னா இதை வந்து இவங்க வெளிப்படையாக வந்து நாங்கள் அவங்களுக்கு ரெட்டு போடுறோம், தடை போடுறோம் அப்படின்னா இதை வச்சுட்டு நீங்கள் கோர்ட்டுக்கும் போக முடியும், காம்படிஷன் கமிட்டிக்கும் போக முடியும். அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, உஷாரா வந்து இவர்களை வைத்து படம் எடுப்பதற்கு முன் எங்களை அணுகவும் வாங்க. நீங்கள் விநியோகஸ்தர் சங்கத்தில் சில நடிகர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு ரெட்டு போடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படத்தை வாங்குவதற்கு முன் எங்களை அணுகவுங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா ஓரளவு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இந்த படத்தை வாங்காதீங்க, இவருக்கு ரெட்டு போட்டிருக்கோம்பாங்க. கிட்டத்தட்ட அதுதான் இங்கே நடக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் ஒரு சட்ட விரோதமான விஷயம். இவங்க வந்து அதை ஒரு வேறு வார்த்தையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி தயாரிப்பாளர்கள் சங்கத்தை சார்பாக இப்போ ஒரு கூட்டம் கூட்டினாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானங்கள் இருந்தாலும் கூட நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பணம் வாங்கியிருக்காங்க அப்படி, அட்வான்ஸ் பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த படத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை இப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. இந்த தீர்மானம் நடிகர்களும் சரி தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை, இது வந்து ஒரு சரியான நடவடிக்கை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இதே தயாரிப்பாளர் சங்கிட்ட நாம் வைக்கிற கேள்வி என்னென்னா, இதே விஷயத்தை கடந்த காலங்களில் எத்தனை முறை நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 தடவை இதே மாதிரி தீர்மானம் நிறைவேற்றி இதே மாதிரி நாங்கள் செய்கிறோம்லாம் இறங்கியிருக்காங்க. ஆனால் நடைமுறையில் வந்து இதை இவங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. என்ன காரணம்னா, இன்றைக்கி சினிமா வந்து நடிகர்கள் கையில் போயிடுச்சு. ஹீரோ யாரை கை காட்டுகிறாரோ அவரால் தயாரிப்பாளராக முடியும், ஹீரோ யாரை கூப்பிட்டு கதை கேட்குறாரோ அவர் இயக்குநராக முடியுங்கிற மாதிரி இன்றைக்கி சினிமாவே அவங்க கையில் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆர்டர் போட இடத்துல இருக்கீங்களாங்கிற ஒரு கேள்வியை நாம் நிச்சயமாக எழுப்பணும். ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் படம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நம்மளுக்கு இருக்கும், அதுக்கு நிறைய பேருக்கு மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்னா என்ன? இப்போ ஆக்சுவலி வந்து நீங்கள் ஒரு தயாரிப்பாளர், உங்ககிட்ட ஒரு 10 கோடி ரூபா பணம் இருக்குது. இப்போ உங்களுக்கு திரையுலக அனுபவம் இருந்தது அப்படின்னா நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு டீமை செட் பண்ணி நீங்களே ஹீரோவை செலக்ட் பண்ணுவீங்க, டைரக்டரை செலக்ட் பண்ணுவீங்க, கதையை செலக்ட் பண்ணுவீங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜரை செலக்ட் பண்ணுவீங்க, எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டு அந்த படத்தை எடுப்பீங்க. உங்ககிட்ட 10 கோடி இருக்குது, அதில் அந்த படத்தை எடுத்து கொடுப்பீங்க, எடுத்து முடிப்பீங்க. இப்போ உங்களுக்கு அனுபவம் இல்லை, பணம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே திரையுலகில் அனுபவம் உள்ள ஒருத்தர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் காப்பியில் நடக்கிற மிகப்பெரிய மோசடி என்ன அப்படின்னா, 50 கோடி இவருடைய சம்பளம், 50 கோடியில் படம் எடுக்கணும்ல. பல பேர் என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு 20 கோடியில் எடுத்துகிட்டு 30 கோடியை ஆட்டையை போட்டுருவாங்க.
கணக்கு காட்டுறதில்லை, சிக்கனமாக எடுத்துருவாங்க. ஒரு 100 கோடியில் வந்து ஒரு படத்தை எடுக்கிறேன்னு சொல்லி தயாரிப்பார்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இவங்க 70 கோடியில் அந்த படத்தை முடிச்சுட்டு அந்த 30 கோடியில் வந்து ஒரு மார்ஜின் வச்சு அதை வந்து அவங்களுடைய லாபமாக எடுத்துக்குவாங்க. இதுவும் இந்த சினிமாவில் இருக்குது. இப்போ தமிழ் சினிமா நிறைய விஷயங்களை நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னா தமிழ் சினிமா அடுத்த தரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது உங்களுடைய பார்வை? இல்லை, முதல்ல நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனம் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நேர்மையாக இருக்கணும். ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னா அந்த கடையில் வந்து டிஃபன் சாப்பிட வர்றவங்களுக்கு அவன் நேர்மையாக இருக்கணும். சினிமாவை வாழ வைப்பது மக்கள், சினிமாவுடைய பார்வையாளர்கள் அவங்க தான். அவங்களுக்கு இவங்க நேர்மையாக இருக்கணும். ஒரு நல்ல படத்தை கொடுத்தா அவர்கள் இவர்களை கைவிட மாட்டார்கள். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, எதையாவது ஒன்று எடுத்துருவான், அவனை எப்படியாவது ஏமாற்றி தியேட்டருக்கு வர வச்சு அவன் காசை பிடிக்கிட்டு விட்ருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இவங்களுக்கு இருக்குது. அதுதான் திரையுலகினுடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம். இதை இவங்க சரி பண்ணிட்டாலே எல்லா பிரச்சனைகளையுமே சரியாயிடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.